நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராமநாதன் பேசுறேன், ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் நிறுவன தலைவர். ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கத்தோட நிறுவன தலைவர் ராமநாதன் பேசுறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி ஒன்று பேசிருக்கீங்க, ரொம்ப பெருமையா பேசிருக்கீங்கன்னு சொல்லி. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லைண்ணா, அந்த அந்த ஒரு இது நீங்க பேசிருக்கீங்க, அது வந்து நாம இந்து மதத்தை மனசுல வச்சுட்டு பேசல. மோடி அரசு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி ஒரு மணி நேரம் பேசியிருந்தேன் பாருங்களேன். சரி சரி. அதுல மோடி அரசு இப்படிங்கும் போது அந்த ஃபுளோல வந்து வழக்கமா வந்து ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லும் போது இல்ல, நீங்க ஒரு நீங்க ஒரு ஆன்மீகத்துல நீங்க நடராஜர் கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு பேசுறீங்களே அப்படி. நானும் ஒரு இந்து தானே, எனக்கு சர்டிபிகேட் இந்து தான் இருக்கு. என்ன பின்னால இருக்கக்கூடிய 80% பேர் இந்து தானே, எப்படி நான் அப்படி பேச முடியும்? திடீர்னு பார்த்தா உங்க கூம்பா இருக்கிறது வந்து மசூதி இதுவா இருக்கிறது ஃபுளோல வந்தது வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசுற ஒரு அந்த ஃபுளோல அப்படி வருது, ஒரு நக்கலா சொல்ற மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அப்படி பழிக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம சொல்ல வர்றதுல. இல்லண்ணா, நீங்க சொல்றது ஓகேண்ணா, இதே இதே வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியனியோ ஒரு முஸ்லீமையோ நீங்க யாரும் யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு கிறிஸ்டியனியோ ஒரு முஸ்லீமையோ சொல்றதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. இந்துன்னா மட்டும் ஒரு இலக்காரமா மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் ஒரு வருத்தம். இல்ல இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க, தப்பா இருக்காதீங்க. சொல்லுண்ணா, நாம வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சொல்லல. எப்படி நான் எங்க அம்மா இந்து, என் கூட பிறந்த அத்தனை பேர் இந்து, எங்க முடிச்சாலும் கண்ணை முடிச்சாலும் இந்து சமூகத்தோட தான் முடிச்சாகணும். நிகழ்ச்சியே வந்து நம்ம நடத்துறதுல 90% இந்துக்கள் தான் இருக்காங்க நம்ம கூட. ரம்ஜான்னா எல்லாம் குல்லா போட்டு கஞ்சி குடிக்க போறாங்க, ஒரு இது இல்லைன்னா சர்ச்சுக்கு போறாங்க. ஒரு இந்துங்க போது மட்டும் எல்லாம் ஒரு இப்படி ஒரு பெரும்பான்மையாச்சா? நாம இந்து பெரும்பான்மை, நாம தான் அவங்களுக்கு கூப்பிடணும், அவங்க நம்மளுக்கு கூப்பிடுறது தப்பு இல்ல. நம்ம வந்து மத நலனுக்காக இருக்கோம் தான் நமக்கு ஆசைப்படுறோம். திடீர்னு இப்படி ஒரு பேச்சு, அது வைலண்ட் ஆகி அது எல்லாரும் மனதையும் ரொம்ப புண்படுது. இது சாதாரணமான ஒரு இது, இது வந்து வேணும்னு சீரியஸா இருக்கீங்க, ஊதி பொறுத்துறீங்க. அது வந்து இப்ப ஒரு படத்தை ஒரு படத்தை இது மாதிரி படம் காரணம், அது ஒரு வார்த்தையை பேசினா ஏன் அசிங்கமா பேசணும்? நம்ம சொல்றோம் டெய்லி யூசேஜ் இருக்கிறது தான். ஒரு நல்ல படம் இல்லைன்னா இந்த படத்தை ஏன் அசிங்கமான படத்தை பாக்குற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு டெய்லி யூசேஜ் இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தை தான், அது எந்த மனசுல எந்த ஒரு இதுவும் இல்லாம சொன்ன வார்த்தை அது. ஆனா இதை வந்து இந்த ஒரு 10 seconds வரக்கூடிய அதை எடுத்து எடுத்து இவ்வளவு தூரம் ஊதி பெருகிட்டு இருக்கேன் எல்லாரும். அது ஒண்ணும் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஜாதி இது தூண்டுற மாதிரி அந்த கவுண்டர் பொண்ணை கட்டுவோம், இடுக்கு கிடுக்கு, அதெல்லாம் உங்க தாத்தா நீங்க குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமெரிக்க நாராயணன்ற நல்ல நண்பர் தான், அவரு பிராமின் தான். அவரு கூட கூப்பிட்டு கேட்டாரு, நான் உடனே சாரிங்க, நான் என்னுடைய ஃபேஸ் போட்டுறேன். நான் ஃபேஸ் கூட நான் வந்து மெயின்டைன் பண்றதுல, நம்ம தம்பி தான் மெயின்டைன் பண்றாங்க. நான் அவங்களோட போன்ல டிக்டேட் பண்ணி உடனே போடுவா அப்படின்னு சொன்னா அவங்க போட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகும் ரொம்ப கடுமையா அது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக பேசணுங்கிறது என்ன இருக்கு, விமர்சனம் இருக்கு. சாதியை சொல்றாங்க, இழிவுபடுத்துறாங்க. இப்ப எழுதுறவங்க பூரா சோசியல் மீடியால என் சாதியை சொல்லி இழிவுபடுத்துறான். இப்ப பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல இருந்திருக்கும், இப்ப பிராமின்ஸ் யாருமே அப்படி இல்ல. பிராமின்ஸ் கிடையாது, இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் பிராமணன் பாப்பான் பாப்பான். நான் ஒரு பிராமண சங்க தலைவர் தான் நானு, எதை எடுத்தாலும் பாப்பான் பாப்பான். இது என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நம்ம அப்படி பேசி பண்றது கிடையாது. பொதுவா நமக்கு வந்து இந்து சனாதனத்தின் வந்து ஒரு அம்பேத்கர் காலத்துல இருந்து இருக்கிற விமர்சனம் அவ்வளவுதான். இப்ப உங்க இது இதுலயே உங்க சமுதாயத்திலேயே தான் ஜான் பண்ணியன் சார், அவர் நம்ம கிருஷ்ணன் சாமி சார், அவங்க எல்லாம் கூட அப்படி பேசல. உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.